கங்கை கொண்டான் பேரூராட்சி அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கங்கை கொண்டான் பேரூராட்சி அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் மந்தாரக்குப்பம் சிஐடியு அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணியின் செயலாளர் முருகன் தலைமை வகித்தார். கங்கை கொண்டான் பேரூராட்சி குடியிருப்பு பகுதியில் சாக்கடைக்கு அடியில் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டுள்ளதை அப்புறப்படுத்தி புதிய குடிநீர் குழாய் மூலம் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் உடனடியாக தர வேண்டும். புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் பேருந்து நிறுத்த நிழற்குடை மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நான்கு முனை சந்திப்பு அல்லது ஜெயப்பிரியா பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதியில் கட்டித்தர வேண்டும். மந்தாரக்குப்பம் கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் புற காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மதிமுக மாவட்ட செயலாளர் விஜய், விசிக ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் இப்ராஹிம், முன்னாள் பேரூராட்சி தலைவர் மனோகரன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் மதர்ஷா, பேரூராட்சி கவுன்சிலர் சண்முகம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த ஒரு கோரிக்கை வந்து ஒரு சிறப்பான கோரிக்கை, அதை வந்து வெற்றி பெற செய்யணும். அந்த இடம் இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த பகுதியில் கேட்குறது வந்து சிறப்பான ஒன்று தான். ஏன்னா நமக்கு இங்கே வாழ்வாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு அனைத்து தீர்மானங்களுக்கும் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அதை ஏற்று முழு ஒத்துழைப்பு கொடுத்து அது போராட்டமாக இருந்தாலும் சரி நிர்வாகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து தீர்மானம் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த இடம் பிரஷர் பண்ணி நம்ம கேட்டா கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா வலதுகை பகுதியில் வந்து பட்டா, இந்தாண்ட பக்கம் வந்து ரயில்வே குவார்டர்ஸ். ரயில்வே குவார்டர்ஸ் வந்து 100 ஆண்டுகளுக்கு அவன் ஒப்பந்தம் கொண்டு வாங்கிடுவான். அப்ப இப்போதைக்கு அந்த விட்டார் இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகர் பகுதி வந்து என்எல்சி நிர்வாகத்திற்கு தேவைப்படுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லைங்கிறது வந்து முதலாம்.